ராகுல் காந்தி சார், ராகுல் காந்தி வந்து எப்போதுமே சார் தேர்தல் வரும் நேரத்துல அவர் நிறைய விஷயங்கள் பேசி பாஜகவுடைய வெற்றிக்கு வழிவகுப்பார். மோடி விருப்பப்படுற வரைக்கும் நான் பிஜேபி இருப்பேன் தமிழ்நாட்டுல, இல்லைன்னா சொல்லிட்டு வெளில வந்துருவேன். ஏறக்கூடிய 20-24 பாராளுமன்ற தேர்தலில் 300 இடங்களுக்கு மேல் பெற்று மோடி அவர்கள் இந்தியாவில் 3வது முறையாக ஹாட்ரிக் பிரைம் மினிஸ்டராக வருவார். சரி, நடைப்பயணம் பத்தி நிறைய பேர் விமர்சனம் இருக்கிறாங்க, உங்களோட பார்வையில் எப்படி செயல்படுது? அவர் சும்மா ஏதோ சுகர் இருக்குன்னு டாக்டர் சொன்னதுக்காக நடக்கிற மாதிரி நடக்கிறார். எழுந்துட்டு போட்டாங்க, அதுக்கு என்ன இப்ப அடுத்த வருஷம் மாத்திடுவாங்க. அண்ணாமலை நிரந்தர தலைவர்னா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. முன்ன இல்லட்டாலும் வழங்கப்பட்டிருக்கு சார், அந்த படத்தினால வழங்கப்பட்டதெல்லாம் சொல்லாதீங்க சார். நரிக்குறவர்களுக்கெல்லாம் வழங்க வேண்டிய கட்டாயம் சூழ்நிலை, அவங்களும் ஓட்டு போடுறாங்க, அவங்களும் வாழறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவில் பிறந்தவர்கள் எல்லாருக்கும் அந்த உரிமை வழங்கப்பட வேண்டும். லோக்கல் சரக்கு என்ற படத்தினுடைய ஆடியோ லான்ச் இதுக்கு வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சின்ன படங்களும் தமிழ்நாட்டில் ஓட ஆரம்பிச்சா தயாரிப்பாளர்கள் நன்றாக இருப்பார்கள். பெரிய படம் தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் ஒரு 100 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதோடு சேர்ந்து ஒரு 3 சின்ன படங்களையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிட்டா சின்ன படங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ தமிழ்நாட்டில் வந்து மது பழக்கம், மது கடைகள்லாம் மூடணும்னு சொன்னாங்க. ஸோ லோக்கல் சரக்குன்னு ஒரு பேர் வச்சுக்காங்க. ஆல்ரெடி லோக்கல் சரக்கு அடித்து தான் நிறைய பேர் இறந்ததுக்கு கவர்மெண்ட் காசு அவங்களுக்கு காசு கொடுத்துருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து எனக்கு இது ஏற்புடையது அல்லன்னு நான் இந்த ஸ்டேஜிலேயே சொல்லிட்டேன். காரணம் என்னன்னா சினிமா என்பது வந்து மக்களை ஒரு வழி நடத்தக்கூடிய விஷயமா இருக்கணுமே தவிர அவங்கள தப்பான வழியில் அழிச்சிட்டு போற ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. எல்லாமே வியாபாரம் தான், அதுக்காக என்ன வேணா பண்ணலான்னா நம்ம பண்ண முடியாது. எவ்வளோ வாழ்க்கைக்குன்னு ஒரு நெறிமுறை இருக்கிறது. நீ எப்படி எக்ஸாம் எழுதுவோ எனக்கு தெரியாதுன்னா அவன் பிட்டு அடிக்க தான் செய்வான். அப்படி இல்லை, நல்லா படிச்சு எழுது, தெரிஞ்ச வரைக்கும் எழுது, காப்பி அடிக்காம எழுதிட்டு வா, அப்படி தான் சொல்லணும். அது மாதிரி நம்ம வந்து அரசாங்கம் விற்கதே ஒரு பக்கம் சொல்கிறோம், ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்டான்னு நிறுத்துங்க, அரசாங்கம் விற்கிறத நிறுத்துகிற போகுது. எத்தனை மருந்து கடையில் விஷம் விற்குது, அதையே வாங்கி குடிக்கிறாங்க. இல்லை இல்லை, இது வந்து அரசாங்கம் விற்குதேங்கும் போது அவனுக்கு ஏதோ அதிகாரம் கொடுத்த மாதிரி ஆயிடுது. இப்போ நோய் என்ட்ரின்னு போட்டிருக்கு, ஆனால் மக்களே நினச்சிக்கிறாங்க ராத்திரி 10 மணிக்கு மேலே போகலாம். எங்கே போட்டிருக்கு 10 மணிக்கு மேலே நோய் என்ட்ரியில் போகலாம்? அந்த மாதிரி இது வந்து ஒரு தற்செயலாக இலவசமாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த போதை பழக்கம்தான் ஒரு மனுஷனை வந்து அவன் அதுலேருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு தள்ளிடுது. இப்போ அரசாங்கமே எந்த அரசாங்கமாக வேண்டாம் இருக்கட்டும், அவங்க இலவசம் கொடுக்கறதுக்கு எங்கேருந்து பணம் வரும்? திருப்பி இது மாதிரி வைத்தா தான் பணம் வரும், அவ்வளோதான். இலவசமே வேண்டாம் ஜனங்க சொல்லிட்டோம், மது கடை எல்லாத்தையும் எல்லா அரசாங்கமும் மூடிடும். இது என்னுடைய கருத்து. பள்ளி குழந்தைய வந்து ஒரு மாடு முட்டி அதுக்கப்புறம் எல்லா 500 மாடை வந்து கேப்சர் பண்ணி திருப்பி 500 ரூபாய் கொடுத்தா ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க அது சார்? இது எப்படின்னா இது நாகரிக வளர்ச்சி, கிராமங்கள்லாம் நகரமாச்சு, நகரத்துடைய வளர்ச்சி. ஆனா இப்ப மந்தவெளின்னு நான் இருக்கிற ஏரியாவே மந்தை வெளி, அங்க மாடுகள்லாம் கட்டக்கூடிய இடம், அங்க வீடெல்லாம் கட்டியாச்சு. இப்ப மாடெல்லாம் எங்க எடுத்துன்னு போவாங்க? அங்க வாழ்வாதாரம். அப்போ என்ன பண்ணியிருக்கணும், அந்தந்த ஏரியாவில் மாடு வளர்க்குறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பிரச்சனை இல்லை. அதே சமயம் அந்த மாடு வளர்க்குறவங்களும் இந்த மாதிரி முட்டக்கூடிய மாடு, நாய் வளர்க்குறவங்க கடிக்கக்கூடிய நாய், இதெல்லாம் ரோட்டில் விடாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும். இதில் வந்து அந்த மாடை போய் ஜெயிலில் போட முடியாது, அந்த மாட்டை யார் அவுத்து விட்டாங்களோ அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அடுத்த மாதிரி தவறாக இருக்கும். சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அது மாடு பசு மாடு சாதுவான பிராணின்னு நினச்சி அது கூட போயிருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு ஒன்றுமே பண்ணலை, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. இதில் வந்து இத்தனைக்கு சேப்பு கலர் ட்ரெஸ் கூட போடல, அந்த கலர் அந்த பொண்ணு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கு. அது முஸ்லீமோ மாடுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நல்ல வேலையாக இன்னும் மிருகங்களுக்கு அதெல்லாம் தெரியாமல் இருக்குது. அதனால் மனிதர்களுக்குள்ள தான் இந்த மிருக குணம் வந்திருக்கு, அப்படிய மிருகங்கள் நல்லபடியாக தான் இருக்குது. அதனால் பார்க்கும்போது அப்படியே நமக்கு பதப்பதைக்குது. இதோ நேற்றுக்கு பாருங்கள், ஒரு பள்ளிக்கூடத்தில் பையனை கிளாஸ்மேட்ஸே போய் ஒட்டியிருக்காங்க. எப்படி ஜாதிகள் இல்லையடி பார்ப்பாங்கிறோம், ஜாதியை ஒழிச்சாச்சுன்னு சொல்கிறோம், ஆனால் என்ன பண்ணுறோம், பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது என்ன ஜாதின்னு கேட்குறோம். அது என்ன ஆயிடுச்சு, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் எல்லா ஃப்ரெண்ட்ஸோடைய டிஃபன் பாக்ஸ் கையை விட்டு சாப்பிட்ருக்கோம், அதில் இந்த ஜாதி அந்த ஜாதி எதுவுமே கிடையாது, அத்தனையும் சாப்பிட்ருக்கோம்.
அப்படி இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தா இந்த கயிறு கட்டிருக்கான் அந்த கயிறு கட்டிருக்கான் இவன் இந்த ஜாதிக்கான் அது இதற்காரனா சினிமா அதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்க ஆரம்பிச்சு. இது வந்து முத்தையா அவர்கள் தான் ஆரம்பித்து வச்சார் கொம்பன். அதுக்கு முன்னாடி ஒரு படம் ஜாதி தன் ஜாதியை உசத்துறது தப்பு இல்லை, ஆனால் அடுத்த ஜாதியை விட நான் பெரிய ஆள் காட்டும் போது தன் ஜாதிக்காரர் மாத்திரம் இந்த படம் பார்த்தா போறேன்னு யாராவது இந்த ஜாதி படம் எடுக்கிறவங்க சொல்கிறாங்களா? சொல்கிறதே கிடையாது. இந்த ஜாதியை பற்றி எடுக்கிறாங்களே இந்த ஜாதிக்காக தான் நான் இந்த படம் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த படத்துலேருந்து வர லாபத்தில் ஒரு 10 கோடியை அந்த ஜாதியை மேம்படுத்துறதுக்கு செலவழிக்கிறாங்களா? இப்போ அந்த பள்ளிக்கூட பையன் அடிபட்டான், கவர்மெண்ட்டு கொடுக்குது எல்லாம் பணம்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். யார் கொடுத்துருக்காங்க? கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஜாதியை வைத்து படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் அவங்க ஒரு 10 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா கொடுத்து அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணலாமே, அதுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய தாத்தாவுடைய தாத்தாவுடைய தாத்தா என்னுடைய தாத்தாவுடைய தாத்தாவுடைய தாத்தாவை திட்டாருன்னு இப்ப உங்க தாத்தா உங்களை ஜெயில போட முடியுமா இல்லையா? என்ன போட முடியுமா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாஸ்ட் முடிஞ்சு போச்சு. நேற்று என்பது காலாவதியான ஒரு செக்கு, நாளை என்பது ஒரு போஸ்டேட்டட் செக், இன்று என்பது கையில் இருக்கிற கேஷ். இதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்க பழகம். ஒரு நிமிஷம், கொம்பன் முத்தையா ஆரம்பிச்சு வச்சான்னு சொன்ன அவர் எடுத்தார் சொல்லு, கொம்பன் முத்தையா, பா ரஞ்சித், அதுக்கப்புறம் வந்து அவருடைய மாரி செல்வராஜ், எல்லாரையும் தான் நான் சொல்கிறேன். இது அப்புறம் ஜெய் பீம்னு ஒரு படம் வந்தேன், அந்த படம் சொல்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன், சினிமா என்பது எவ்வளோ பெரிய விஷயம். அதில் வந்து நான் எல்லா படத்துலேயும் ஒரு இடத்துல எங்கேயாவது நல்லிணக்கம் சொல்லுவாங்க, ஆனால் அது 12வது ரீலில் தான் சொல்லுவாங்க. நான் அதனால் கூடிய வரைக்கும் இந்த மாதிரி எந்த படமும் பார்க்கறதில்ல. சார் போன்ற பெரிய ஆக்டரு உங்களுக்கே வந்து வாய்ப்புகள் மறுக்கப்படுது ஒரு ஹீரோவால, நீங்க ஸ்டேஜ்ல சொல்லிருப்பீங்க. எனக்கு அது நஷ்டமே இல்லையா? எனக்கு என்ன நஷ்டம் இல்ல சார், நீங்க நஷ்டம் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் உங்களுக்கே வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னா சின்ன ஆர்டிஸ்ட்ல எப்படி சார் இந்த ஃபீல்ட்ல இருப்பாங்க? இல்ல ஒரு நேரடியா உங்க முகத்துக்கு நேரா சொன்னாரா இவர் தேவையில்லைன்னு சொல்லி சொன்னாரு? அதுதான் சொல்றேங்க, இப்போ அதுதான் என்னுடைய கேள்வி. இதை எங்கிட்ட சொல்லி சொன்னது தயாரிப்பாளர் சித்தார்த், உங்களோட நடிக்க மாட்டேன்றாரு, உங்களோட சித்தார்த் நடிக்க பயப்படுறாரு, அவர் மோடி எதிர்ப்பாளர், நீங்க மோடி ஆதரவாளர், அதனால அவர் நடிக்க மாட்டேங்கிறாரு, ரொம்ப தொந்தரவு பண்றாரு சார்னு எங்க வீட்டுல வந்து சொன்னப்ப நான் சொன்னேன். நான் வேணா சித்தார்த் கிட்ட பேசுறேன், இது குழந்தைத்தனமா இருக்கு. சித்தார்த்க்கு நம்பர் என்கிட்ட இல்லையே, அவர் நான் இல்லைங்க, ஒரு தயாரிப்பாளர் சொல்றாரு சார், தயாரிப்பாளர் தானே எனக்கு பணம் கொடுக்குறாரு. சித்தார்த்த எனக்கு இந்த படம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. இல்ல இல்ல, அப்படி இருக்கும்போது அந்த தயாரிப்பாளர்கிட்ட நான் இதை சொல்றேன், நான் சித்தார்த்த கிட்ட பேசுறேன். இல்ல இல்ல சார், நானே பேசுறேன், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு. அது சொன்னேன், நான் ஒரு வீட்டுக்கு ஒரு நிமிஷம் என்ன கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்ல விடுங்க, நீங்க கொடுக்க கேட்பீங்க. அப்போ என்ன ஆகுது, நான் வந்து மோடி வாழ்கன்னு கத்த போறது இல்ல, அவர் மோடி ஒழுகன்னு கத்த போறது இல்ல, நான் என் டயலாக் பேச போறேன், அவர் டயலாக் பேச போறேன். ஷார்ட்ல வேணா சொல்லுங்க, நான் பாட்டுக்கு என் கேரவன்ல உட்காந்துருக்கேன், அந்த டைட்டில் வந்து பேசிட்டு போறேன், எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் மாதவனே அந்த படத்துல மோடியோட ஆதரவாளர் நடிக்கிறார், மாதவனோட நடிக்கும் போது என்னோட நடிக்கிறதுக்கு அவருக்கு என்ன அம்சம்? சரி சார், நான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொன்ன தயாரிப்பாளர் எனக்கு கொடுக்குற பதில் வந்து உங்க கேரக்டர் மாறி போச்சு, எனக்கு அதுதான் பிடிக்கல, இதுதான் காரணம் சொல்லட்டும். சரி, சித்தார்த்துக்கு நடிக்க இப்போ நான் இப்போ நான் ஹீரோவாக நடிக்கும் போது ஒரு என்னோட நடித்த ஒரு கதாநாயகியே எனக்கு அம்மா வேஷத்தில் நடிக்க கூப்பிட்றாங்க, அவங்க நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, என்ன மாட்டேன், அது அவங்க இஷ்டம், எப்படி மாட்டேன்னு சொன்னால் ஏன் மாட்டேன்னு சொல்லணும் அப்படின்னா அது அவங்க இஷ்டம், அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல வந்து தயாரிப்பாளர் வந்து அவர் ஸ்டெபானாக இருக்கணும், அவர் பழியை தூக்கி சித்தார்த் மேல போடுறாரு. சித்தார்த் சொன்னாரா இல்லையானு இப்ப சித்தார்த் சொல்லட்டும். இப்போ நீங்க சொல்லிட்டீங்க, சித்தார்த் மறுப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கும்ல, ஒரு நிமிஷம். இப்போ ஒரு கேமராமேன் கேமராமேனோட ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேன் வரானா, ரெண்டு பேரும் ஒத்துமையே இல்லாம ஒரு ஷாட் எடுக்க முடியாது. அது போல சித்தார்த்தோட சண்டை போட்டுக்கிட்டு எப்படியாவது சித்தார்த்த படம் நடிக்கணும்னு நான் என்ன வெங்கடாஜலபதிக்கு வேண்டிட்டா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் எந்த நடிகனுடைய நிழல்லையும் வளர்ந்தவனே இல்லை, நான் ஒரு சுயம்புவாக வளர்ந்தவன்,
ஓகே. அதனால சித்தார்த்த என்னோட நடிச்சா சித்தார்த்துக்கு ஒரு பெருமை, இல்ல அந்த பெருமை அவருக்கு இல்லைன்னு நினைச்சிருக்கோம். மோடி எதிர்ப்பாளர்னு சித்தார்த்து சொன்னதாக அந்த தயாரிப்பாளர் சசி என்கிட்ட வந்து சொன்னார். இல்லாட எனக்கு சித்தார்த் சோசியல் மீடியாவில் எவ்வளோ பேசுவார், நான் அதெல்லாம் விட்டுருவேன். இப்போ பிரகாஷ் ராஜ் கூட தான் பேசுகிறேன், அன்றைக்கி பிரகாஷ் ராஜ் பார்த்தேன், ஹலோ பிரகாஷ் எப்படி இருக்கீங்க, அவ்வளோதானே. அது அவர் கருத்து, இது என் கருத்து. எல்லாரோடையும் சண்டை போட்டு நடக்க முடியுமா? ஒரு விஷயத்த சொல்கிறேன், நம்ம சமுதாயத்தில் இருக்கும்போது நம்ம எல்லாரோடையும் இணைத்து இணக்கமாக தான் இருக்கணும். சித்தார்த் கொஞ்சம் ஆணவத்தில் இருக்காருன்னு சொல்ல வரீங்க? அதெல்லாம் நான் சொல்லவே வரல. சித்தார்த்தில் எப்படி இருக்காரு? ஜாதியை குறித்து பேசும்போது இந்த ஜேபிஎம் திரைப்படத்தை பத்தி பேசுறீங்க, அந்த திரைப்படம் வந்து இந்த தமிழக அரசிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. என்ன மாற்றது? அதாவது இந்த நரிக்குறவ மக்களுக்கு நேரடியாக பட்டாக்கள்லாம் வழங்கப்பட்டது. நரிக்குறவர்களுக்கெல்லாம் வழங்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை, அவங்களும் ஓட்டு போடுறாங்க, அவங்களும் வாழறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியால பிறந்தவங்க எல்லாருக்கும் அந்த உரிமை வழங்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த படத்தினாலதான் அது வழங்கப்பட்டதுன்னா அந்த படத்துல எதுக்காக அந்த படத்துல ஏன் அந்த கான்ட்ரவர்சி வந்தது? ஒரு வேற எதுக்கு ஜாதி அடையாளத்துல வச்சாங்க? அப்ப உண்மையான படம்னா உண்மையாக எடுக்கணும். காவல்துறை மரணத்தை பத்தி பேசுறீங்க சார், நீங்க லாக்அப் டேட்டை பத்தி பேசின பிறகு தானே அது கொஞ்சம் பெரிய லாக்அப் டேட்டை பத்தி இவர் எடுத்த படம் வரலையா? அதுக்கு முன்னாடி எவ்வளவு படம் வந்துருக்கு சார்? நீங்க வந்து நீங்க ஒரு படம் பார்த்தா அதுதான் உங்க மனசுல பதியும், நான் பார்த்தா என் மனசுல. ரஞ்சித் வந்து உங்களோட தனியா ஆரிக்க பண்ணா இங்க வீட்டுக்கு வாங்க. நீங்க ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு அரசாங்கம் சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாருக்கும் என்ன ஜாதின்னு கேக்குறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதிங்கிறது வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம், அதை தாண்டி நான் பூனல் போட்டிருக்கேன்னா அது எங்க வீட்டுல சடங்கு, அது பாக்குறவனுக்கெல்லாம் அந்த பூனல் எடுத்து நான் மாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம இந்தியாவில பிறந்தவங்க எல்லாரும் இந்தியர்கள், தமிழ்நாட்டுல பிறந்தவங்க எல்லாரும் தமிழர்கள், அவ்வளவுதான். அவர் சும்மா ஏதோ சுகர் இருக்குன்னு டாக்டர் சொன்னதுக்காக நடக்கிற மாதிரி நடக்கிறாரு. இழுந்துட்டு போட்டவங்க அதுக்கு என்ன, இப்ப அடுத்த வருஷம் மாத்திடுவாங்க. ஏங்க அண்ணாமலை நிரந்தர தலைவர்னு சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. மணிப்பூர் விவகாரம், மணிப்பூர் விவகாரம் எல்லாம் மே மாசமே நடந்து இதுவாயிடுச்சுங்க. அதை வந்து ஒரு ஒரு விஷயமா இல்ல, இப்ப அதை பத்தி பேசியாச்சு, அதை பத்தி தீர்மானிக்க வேண்டியது. அதை பத்தி பேச அரசியல் கட்சிகள் எப்போதுமே எந்த ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் அரசியல் ஆக்காத வரைக்கும் அது சீக்கிரம் அணைஞ்சிரும். அரசியல் ஆக்கும் போது அது இன்னும் ஊதி பெருசாக்கப்படும். அது யார் செஞ்சாலும் அதான். பக்கத்து நாடு பக்கத்து கண்ட்ரில சண்டை நடந்ததுன்னு இங்க இருந்து பிஸ்கெட் உணவுல அனுப்பணும், நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நடக்குது. இதை பத்தி என் தமிழகம் மௌனமா இருந்திருக்கு. யாரு ஏன் தமிழக என்ன மௌனமா இருந்திருக்கு? அவர் ஹெல்ப் பண்றதுதான் சொல்லிருக்காரு, சிஎம் ஹெல்ப் பண்ணிருக்காரு, அவ்வளவுதானே. எதிர்கட்சிகள் வந்து ஒன்றிய எதிர்கட்சிகள் வந்து நேரடியாக குற்றம் சாட்டியிருக்காரு. மணிப்பூர் விவகாரத்துல காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக குற்றம் சாட்டியிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ராகுல் காந்தி சார், ராகுல் காந்தி வந்து எப்போதுமே சார் தேர்தல் வரும் நேரத்துல அவர் நிறைய விஷயங்கள் பேசி பாஜகவுடைய வெற்றிக்கு வழிவகுப்பார். வரக்கூடிய 20-24 பாராளுமன்ற தேர்தல்ல 300 இடங்களுக்கு மேல் பெற்று மோடி அவர்கள் இந்தியாவில் 3வது முறையாக ஹாட்ரிக் பிரைம் மினிஸ்டராக வருவார். மோடி விருப்பப்படுற வரைக்கும் நான் பிஜேபி இருப்பேன் தமிழ்நாட்டுல, இல்லைன்னா சொல்லிட்டு வெளில வந்துருவேன். ஏனென்றால் தமிழகத்தில் பிராமணர்களுக்கான கட்சி ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அது வந்து திரு ஜெயபிரகாஷ், திரு பாலாஜி அவர்கள் இதை. வரக்கூடிய 20-24 பாராளுமன்ற தேர்தல்ல 300 இடங்களுக்கு மேல் பெற்று மோடி அவர்கள் இந்தியாவில் 3வது முறையாக ஹாட்ரிக் பிரைம் மினிஸ்டராக வருவார். மோடி விருப்பப்படுற வரைக்கும் நான் பிஜேபி இருப்பேன் தமிழ்நாட்டுல, இல்லைன்னா சொல்லிட்டு வெளில வந்துருவேன். ஏனென்றால் தமிழகத்தில் பிராமணர்களுக்கான கட்சி ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அது வந்து திரு ஜெயபிரகாஷ், திரு பாலாஜி அவர்கள் இதை.